எப்படி இருக்கேன் கற்பகம் பிரப்துல் கப்பு கிச்சன் இன்னைக்கு ரெசிபி கோபி மஞ்சூரியன் கோபி மஞ்சூரியனுக்கு தேவையான சாமான்கள் பொரிச்சு எடுத்துக்க தேவையான சாமான்கள் காலிஃப்ளவர் 350 கிராம் काश्मीर चिल्ली अर टीस्पून मिगु पड़ी कल टीस्पून कॉर्नफ्लवर रे टेबिस्पून कलमा और टेबिस्पून अरसिमा और टेबिस्पून कालीफ्लवरे इतमी सईजुक कट पड़ी वो गोबी मंचूरियन ग्रेवि की तेवान सामान आयिल टेबिस्पून इंजी और इंच स्प्रिंग आनियन और टेबिस्पून चिल्ली सास टेबिस्पून केचप और टेबिस्पून सोया सास अर टीस्पून कोत्तमल्लि कोंजम स्प्रिंग आनियन रेंड टेबिस्पून इंटरेस्टिंग इंग्रेडिएंट्स टोमेटो केचप टोमेटो सास रेड चिल्ली सास डार्क सोय सास इला नार्मला स्टैंडर्ड शॉप्स स्प्रिंग आनियन और समाचार वंगय तुम बिग बास्केट केचप कंडीपा पटको इत रे सासम कड़चना पटको अदरवाइज डजंट मैटर इत रेड चिल्ली सास कलर कुछ उरप इला पच मिगे पटकल डार्क सोय सास डार्क कलर कोना विटिड़ों स्प्रिंग आनियन कड़चा गुड इलाटा परवाल डोंट वरी आटे सामान वे पड़ुंग मंजपी पड़े अर टी स्पून उप कालीफ्लावर डिश पड़ा इत प्रकाशन फालो पड़ूंग मुगर मुट ती साल मंजपड़ी தண்ணி நல்லா கொதிக்கட்டும் காலிஃப்ளவர் போட்டு ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ் டு 45 செகண்ட்ஸ் இதில அதுல புழுக்கள் இருந்தாலும் போய்டும் அண்ட் ஃபெர்டிலைசரோ நியூட்ரலைஸ் ஆயிடும் ஆல்வேஸ் டு திஸ் இது வேக வைக்கிற process இல்ல ஜஸ்ட் a க்ளீனிங் process 30 செகண்ட்ஸ் கொதிச்சிடுது இப்போ ஆஃப் பண்ணிரலாம் கேஸ் ஆஃப் 10 minutes cooling time cauliflower porichikka poren adukku undana maavalla ipa kalakka poren kalla maavu corn flour arisi maavu kashmir chilli powder molaga powder salt idukku apra konja thanniya vittu oru thick paste pannindu anda cauliflower la adhula pottu nanna kalakikkanum और कोटिंग पेस्टोड कोटिंग कॉलीफ्लावर एल इतम परवन अब एण दट इज प्रोसेस कुछ कुछ तनी विट तिक पेस्टा पड़को और दोसमा पद रोम तनिया कॉलीफ्लावर वटा रोम तिका कॉलीफ्लावर स्प्रेड आगा सो इधर कोटिंग कॉलीफ्लावर एल इतमें परवान इतमी फल इतम परवान फाइव मिनट्स अब एल परी टेस्टिंग मेल वजह पड़ो अटी मीडियम वो फर्स्ट और 2 मिनट्स के डिस्टर्ब पड़ा लेंगे अदला पुरी एटो इप्पो परटनेला एल्ला उंजुंदु पोयिडुम लाइट बोंडो मारी वंदिरुपा लाइट गोल्डन ब्राउन कलर वंदोने एडुत्तुरुंगो फुल्ला इंदा मारी बुफ्फुनु वरणुम अल्ला क्रिस्पिया बोंडो हमारी गोभी मंच रेडी आयते चूरियन अपरम पण एन्नय नल्ला हॉट आ வச்சுக்கோங்க
அதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவரை போடுங்க. அதுக்கப்புறம் மீடியமில் வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போதான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். நல்ல பக்கோடா மாதிரி வந்துருக்கு பாருங்க, தோல் பக்கோடா. கிரேவி பண்ணணும். அடுத்தது இந்த கிரேவியில் இதெல்லாம் நல்லா போட்டு டிப் பண்ணணும். மஞ்சூரியான் கிரேவி பண்ணிக்க போறேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், எண்ணெய் காஞ்சாச், ஆனியன், கொடமிளகா, இஞ்சி பூண்டு விழுது கூட போட்டுக்கலாம், பூண்டு சேர்த்துக்கிறவா பூண்டு அதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மூணு சாஸ் ஆட் பண்ண போகிறேன். டொமேட்டோ சாஸ், தட் இஸ் கெச்சப், 1 டேபிள் ஸ்பூன். ரெட் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன். சோயோ சாஸ், ஜஸ்ட் 1/2 டீஸ்பூன். அது இல்லாட்டா கசக்க ஆரம்பிச்சிடும், அதனால் 1/2 டீஸ்பூன் போகிறோம். நல்லா 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ரெட் சில்லி சாஸ் உரப்பு வணங்குறோம், இன்னும் கூட கொஞ்சம் போட்டு கூட போட்டுக்கலாம். சோயோ சாஸ் நல்ல டார்க் கலர் கொடுக்கும், 1/2 டீஸ்பூனுக்கு மேலே போட்டுக்காதீங்க, கசக்கும். இட் கிவ்ஸ் யூ எ ரிச் கலர். பிக் பாஸ்கெட்டில் கிடைக்கிறது எல்லா ஸ்டாண்டர்ட் ஷாப்லேயும் கிடைக்கும். இந்த பேக்கெட் எல்லாம் 20 ரூபா. நல்ல ஸ்மெல் வருது, ஹோட்டல் ஸ்மெல் வருது. 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 4 டேபிள் ஸ்பூன் வாட்டர் கலந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா இதில் ஊற்றினாதான் அந்த காலிஃப்ளவர் வந்து பைண்டிங் ஆகும், கிரேவி வரும். கிரேவி வரும். ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ காலிஃப்ளவரை மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா வெட்டார மாதிரி பரட்டிக்கோங்க. கோபி மஞ்சூரியன் ரெடி. கேஸ் ஆஃப். கோபி மஞ்சூரியன் ரெடி ஃப்ரம் தூல் கப்பு கிச்சன். ஹோட்டல் ஸ்டைலில் வந்திருக்கு. சூப்பர் ரிச் லுக் இருப்பாங்க. கொத்தமல்லி, கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன். ஸ்ப்ரிங் ஆனியன் அதெல்லாம் ஆப்ஷனல். ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டால் நல்லாயிருக்கும். ஹோட்டலில் கடைசியில் கொடுக்கறதே ஸ்ப்ரிங் ஆனியனோடு தான் கொடுப்பாங்க. ஸ்ப்ரிங் ஆனியனை மேலே தூவிக்கும். கோபி மஞ்சூரியன் வித் முக்கோண சப்பாத்தி ரெடி ஃப்ரம் தூல் கப்பு கிச்சன். சூப்பராக தெரியுது பாருங்க. இதில் மூணு லேயர், அதில் மூணு லேயர். இதுதான் ட்ரையாங்குலர் பரோட்டா.